சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடை மேம்பாலத்தில் சிக்கிய லாரி 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. கோட்டூர்புரத்திலிருந்து சென்னை பழைய மாமல்லபுரம் சாலையை நோக்கி சென்ற டாரஸ் லாரியின் ஹைட்ராலிக் தவறுதலாக தூக்கிக் கொண்டதால் இந்திராநகர் ரயில் நிலையம் அருகே உள்ள நடை மேம்பாலத்தில் சிக்கிக் கொண்டது. லாரியை கிரேன் மூலம் மீட்கும் பணி நடைபெற்றது. வெல்டிங் வைத்து லாரியின் சில பகுதிகள் துண்டிக்கப்பட்டன. பின்னர் 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டாரஸ் லாரி மீட்கப்பட்டது. நடை மேம்பாலம் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அவ்வழியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.